அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பின் சட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினர் பாபு முருகவேல் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை உருவாக்கி தொடர்ந்து எப்படி செயல்பட்டுக் கொண்டிருந்தார்களோ, இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக புதிதாக பதவிகளை உருவாக்கி அதன் அடிப்படையிலே கடந்த 4.5 ஆண்டுகளாக இந்த இயக்கம் செயல்பட்டுக் கொண்டிருந்ததோ, அதன் தொடர்ச்சியாக இந்த இயக்கம் இனிவரும் காலங்களில் வீரியமாக அரசியல் நடைபோட வேண்டும் என்பதற்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இணைந்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் இப்போது எழுந்திருக்கிறது. அந்த கட்டாயம் ஒற்றை தலைமை என்கின்ற ஒரு மையப்புள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையை கருதி ஒரு நல்ல முடிவை இருவரும் தலைவர்களும் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. அதை தாண்டி திருமதி சசிகலா அவர்களை எந்த பொதுக்குழு பொதுச் செயலாளராக தற்காலிகமாக நியமித்ததோ, திருமதி சசிகலா அவர்களை எந்த பொதுக்குழு பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியதோ, எந்த பொதுக்குழு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் அண்ணன் இபிஎஸ் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை வழங்கி அழகு பார்த்ததோ, அதே பொதுக்குழு வருகின்ற 23ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்டி அங்கு எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைமையை தாண்டி, அந்த கட்சியின் பொதுச் செயலாளரை தாண்டி, அதில் இருக்கக்கூடிய தலைவர்களை தாண்டி உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு அந்த கட்சியினுடைய பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவை போன்றது அந்த கட்சியை பொறுத்தவரையிலே. அதன் அடிப்படையிலே பொதுக்குழுவிலே எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அனைத்தும் அந்த கட்சிக்கு முழுவதுமான பலம் சேர்க்கக்கூடிய ஒரு தீர்மானங்களாக அமையும். மாற்ற முடியாதது என்று எதுவுமே கிடையாது. 1959ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல கட்டங்களிலே தேவையின் அடிப்படையிலே மாற்றிக்கொண்டிருக்கிறது, மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தேவையை கருதி, காலத்தின் அருமையை கருதி, சூழ்நிலையை கருதி, அரசியல் மாற்றத்தை கருதி ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அதனுடைய சட்டத்திட்ட விதிமுறைகளை மாற்றிக்கொள்வதற்கும், புதிதாக சட்டத்திட்ட விதிகளை சேர்த்துக் கொள்வதற்கும், இருக்கக்கூடிய சட்டத்திட்ட விதிகளை நீக்குவதற்கும் கொண்ட உச்சபட்ச அமைப்பு பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவிலே தேவையான சட்டத்திட்டங்களை இணைக்கவும் சேர்க்கவும் நீக்கவும் முழு அதிகாரம் படைத்த அமைப்பு பொதுக்குழு. எனவே இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையின் காரணமாக புதிதாக தேவைப்படக்கூடிய அரசியல் மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய புதிய சட்டத்திட்டங்களை சேர்ப்பதற்கும் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மாற்றுவதற்கும் உண்டான அனைத்து அதிகாரம் பெற்ற அமைப்பு பொதுக்குழு. அந்த பொதுக்குழு வருகின்ற 23ஆம் தேதி எந்தவிதமான இடர்பாடுகளும் இன்றி நிச்சயமாக நடந்தே தீரும். இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக வருகின்ற 23ஆம் தேதி பொதுக்குழு நடந்தே தீரும். அந்த பொதுக்குழுவிலே எடுக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு இந்த கட்சியின் மீது, இந்த கட்சிக்கு எந்தவிதமான களங்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது. இந்த கட்சி மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னதைப் போல 100 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால், இந்த கட்சியின் மீது மாறா பற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் நல்ல முடிவை நோக்கி ஒன்றாக பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது வரை அனைவரும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவாக இருக்கிறது. எனவே பொதுக்குழு தடைபடுவதற்குண்டான எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை. எவ்வாறு சட்டத்திட்ட விதிகளை உருவாக்குவதற்கு பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்கிறதோ அதை ஒட்டித்தான் அந்த பொதுக்குழுவின் அடிப்படையில் வருகின்ற பொதுக்குழு நல்ல முறையிலே நடந்தேறுகிற வாய்ப்பு இருக்கிறது. அது ஒற்றை தலைமையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கிறது. தொடர்ந்து தலைவர்கள் சொல்லக்கூடிய என்னால் இந்த இயக்கத்திற்கு எந்தவிதமான ஒரு கருத்துக்களையும் வந்துவிடக் கூடாது என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். அதன் அடிப்படையிலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும்பான்மையானவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு காலத்தின் கட்டாயம். காரணம், பல நேரங்களிலே முடிவுகள் எடுப்பதற்கு தாமதமாக சூழ்நிலை ஏற்படுகிறது. அதேபோல இரண்டு பெரும் தலைவர்களும் சமமான அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த சமமான அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் முடிவுகள் தாமதப்படுகிறது. எனவே முடிவு எடுக்கக்கூடிய புள்ளி ஒற்றை மையமாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலேயும் தான் ஒற்றை தலைமை வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு
பெரும்பான்மையாக எழுந்திருக்கிறது. அதை ஒட்டி இந்த பொதுக்குழுவிலே நல்ல முடியில பொதுக்குழு நடந்து முடிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே வீரியமாக இருக்கக்கூடிய கட்சி, அந்த வீரியத்திற்கு கூடுதலாக வலு சேர்க்கின்ற வகையிலே இந்த பொதுக்குழு அமைந்து கூடுதல் வீரியத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீர நடை போடுவதற்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லிக்கொள்ள கடமை கொண்டிருக்கிறேன். அதாவது இப்போ நம்ம நடைபெறக்கூடிய பொதுக்குழு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு. இதிலே மாற்றுக் கட்சியினரோ அல்லது வேறு பொதுமக்களோ கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு துளியும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது நாமே நம்முடைய முகத்திலே கரியை பூசிக்கொள்ளக்கூடிய செயலை யாரும் ஈடுபட போவதில்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு பாதுகாப்பு கேட்டு பொதுக்குழு காவல்துறை இயக்குநரிடத்திலே புகார் மனு கொடுத்திருப்பது என்பது ஒரு வேதனைக்குரிய செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம்.